To teach is to live. இது நம்ம சேனல். Good day children. Class 5 day 8 இங்கிலீஷ்ல நாம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கற லெசனை ஃபாலோ பண்ண போறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுக்கு அப்புறமா ஸ்பின்னிங், யானிங் இதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ யான்ஸ், அந்த காட்டன் எப்படி ஜென்ரேட் ஆகுது, ஜூட்டு, இப்படி நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீக்கில் நாம் கிரெயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிரெயின்ஸ்னால் என்னென்னா ஸ்மாலாக, ஹார்டாக, ட்ரையாக இருக்கக்கூடிய எல்லா சீட்ஸையுமே நாம் கிரெயின்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். இந்த பிக்சர் பாருங்கள், இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய எல்லாமே என்னது தான், கிரெயின்ஸ் தான். எவ்ரி கிரெயின் இஸ் ப்ரொடெக்டட் பை அ ஹஸ்க். ஹஸ்க்குனா என்ன தெரியுமா, இப்போ நீங்கள் நெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியில் இருக்கு இல்லையா ஒரு தோல் மாதிரி, அதை தான் ஹஸ்க்குன்னு சொல்கிறோம். அதை பிரித்து எடுத்து தான் உள்ளேருந்து நாம் அரிசி எடுக்கிறோம். அரிசி தான் சீடு, சீடு தான் இங்கே கிரெயின். ஸோ அரிசி சீடாக இருக்கிற பட்சத்தில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த நெல்லில் இருக்கக்கூடியதை என்ன சொல்லுவோம், ஹஸ்க்குன்னு சொல்லுவோம். எல்லோயிஷ் லேயர் இருக்கும் இல்லையா அதை. இங்கே டூ மெயின் டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் கிரெயின் க்ராப்ஸ் இருக்குது. ஒன்று சீரியல்ஸ், இன்னொன்று லெக்யூம்ஸ். வீட்டு, கோதுமை, மெய்ஸு, ரைஸு, பீன்ஸு, பீஸு, பார்லி, மில்லட்ஸ், இது எல்லாமே வந்து ஹோல் கிரெயின்ஸ்னு சொல்கிறோம். இது எல்லாமே நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை இடம்பெற்றிருக்கு. அண்ட் தீஸ் ஆர் ஆல் குட் ஃபார் ஹெல்த்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டாக நம்ம முக்கியமான சில சீரியல்ஸ் பற்றி பார்க்கலாம். வீட். வீட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ராப் கல்டிவேட்டட் இன் த வேர்ல்ட். இந்த ஹோல் வீட், வீட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதில் வந்து ரொம்ப ரிச் இன் ஃபைபர், ஃபைபர் கண்டென்ட் உடம்புக்கு ரொம்பவே தேவை. அது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட், கோதுமை தான். விட்டமின்ஸ், மினரல்ஸும் இதில் நிறைய இருக்குது. வீட் ப்ராடக்ட்ஸாக நாம் என்னெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம், டெய்லி லைஃப்பில் பிரெட்ஸ் சாப்பிட்றோம், கேக்ஸு, பாஸ்தா, வீட் ஜாமு, கிராக்டு வீட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி சப்பாத்தி, பூரி இதெல்லாமே மேக் பண்ணுறோம். ஸோ வீட் வந்து நிறைய பாசிட்டிவ் விஷயங்களை நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடியது. எஸ்பெஷலி இட் இஸ் ரிச் இன் ஃபைபர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெய்ஸ். நிறைய ட்ராபிக்கல், சப்ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ் லைக் மெக்சிகோவில், அமெரிக்காவிலலாம் மெய்ஸ் தான் மெயின் ஃபுட்டாகவே இருக்குது அந்த பீப்புள் சாப்பிட்றதுல. இதை நாம் கார்ன் அப்படின்னு சொல்கிறோம். மெய்ஸ் இஸ் ஆல்சோ மேட் இன் டு ஆயில் ஃபார் குக்கிங். மெய்ஸை ஆயிலாக மேக் பண்ணி குக் பண்ணுறது கூட யூஸ் பண்ணுறோம். அண்ட் எல்லோ கலர்டு கார்ன், இது எல்லாமே வந்து ஐ ஹெல்த், அதாவது கண்ணினுடைய நலத்தை பாதுகாக்கக்கூடிய உணவுகளில் ஒன்று. இது ஒரு ரிச் சோர்ஸ். எதுக்கான ரிச் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ்க்கும் மினரல்ஸ்க்கும். சில இடங்களில், சில ஊர்களில் நாம் சுகர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக கார்ன் சிரப்பை கூட ஸ்வீட்னராக யூஸ் பண்ணுறாங்க நிறைய ப்ராடக்ட்ஸில். மெய்ஸோட ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம், ஸ்வீட் கார்ன் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அது, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ் அந்த கார்ன் ஃப்ளேக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அது, அப்புறம் சிப்ஸ் சில இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க. மெய்ஸ் ஆயில் கூட மெய்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைஸ். ரைஸ் இஸ் அ டைப் ஆஃப் கிராஸ். இதுவும் உலக அளவில் நிறைய இடங்களில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆஃப்டர் சுகர் கேன் அண்ட் மெய்ஸ். லார்ஜ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஹியூமன் பாப்புலேஷன் எஸ்பெஷலி ஏஷியாவில் இருக்கிற பீப்புள் ரைஸை தான் மெயின் ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்க. 90% ஆஃப் வேர்ல்டு ரைஸ் ப்ரொடக்ஷன் இஸ் இன் ஏஷியா. நம்ம உலகத்திலே ப்ரொடியூஸ் ஆகிற ரைஸில் 90% நம்ம ஏஷியாவில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒயிட் ரைஸில் சில முக்கியமான நியூட்ரியன்ஸ் கூட இருக்குது. ப்ரௌன் ரைஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா சில்ட்ரன், கேரளா சைட்லலாம் இருக்கும். அது ஹோல் கிரைன், அதில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. ப்ரௌன் ரைஸ் இஸ் யூஸ்வலி ஹெல்த்தியர் தேன் ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸை விட ப்ரௌன் ரைஸ் தான் ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. இதிலேருந்து தான் நம்ம இட்லி, இடியாப்பம், அவல் இருக்கு இல்லையா அது எல்லாமே இந்த ஃபுட் ஐட்டம்லேருந்து தான் நாம் வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கம்ஸ் த மில்லட். மில்லட்ஸ்னால் சின்ன சின்ன சீடட் கிராஸஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாம் யூஸ் பண்ணுற கம்பு, சோளம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் மில்லட்ஸ்னு சொல்கிறோம், சிறுதானியங்கள். தீஸ் ஆர் வைட்லி க்ரோன் அரவுண்ட் த வேர்ல்ட். சீரியல் க்ராப்ஸாக நிறைய இடங்களில் இதை வந்து க்ரோ பண்ணுறாங்க. இது நிறைய இடங்களில் ஹியூமன் ஃபுட்டாக யூஸ் ஆகுது. இது நம்மளோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. அண்ட் ஃபியூ மில்லட் ப்ராடக்ட்ஸாக சோகம், ஃபாக்ஸ்டைல் மில்லட், ஃபிங்கர் மில்லட், பேர்ல் மில்லட், பானியார்ட் மில்லட், கோடோ மில்லட், லிட்டில் மில்லட், இது எல்லாமே நம்ம நாட்டு தானிய வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பு, கேழ்வரகு இது எல்லாமே அதில் வந்து இன்க்ளூட் ஆகுது மில்லட்ஸ் வெரைட்டியில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது ஹவுஸ் ஹோல்ட் கூட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கூட்ஸை தான் ஹவுஸ் ஹோல்ட் கூட்ஸ்னு சொல்கிறோம். இந்த கூட்ஸ் ஒரு ஹவுஸில் பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடியதை தான் நம்ம ஹவுஸ் ஹோல்ட் கூட்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்னிச்சரு,
கிச்சன் வேறு கிளாத்ஸு டவல்ஸு பெட்டிங்ஸு பூட்ஸு எலக்ட்ரானிக் கூட்ஸ் இதெல்லாத்தையுமே சொல்லலாம். இப்போ இந்த பிக்சர் பாருங்கள், இதில் இருக்கிற எல்லாமே வந்து ஓல்டன் டேஸில் நாம் யூஸ் பண்ண ஹவுஸ்ஹோல்ட் கூட்ஸ். ரேடியோவாகட்டும், ஒரு பெண்டுலம் கிளாக்காக இருக்கலாம், ஒரு ஸ்டவ் அண்ட் இதை கிராமஃபோன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ரேடியோ மாதிரி. இது எல்லாம் ஓல்டன் டேஸில் இருந்தால் ஹவுஸ்ஹோல்ட் கூட்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஹவுஸ்ஹோல்ட் கூட்ஸ் இது எல்லாமே ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இண்டக்ஷன் ஸ்டவ், அவன், மைக்ரோவேவ் அவன், இது எல்லாமே நம்ம மாடர்ன் டேஸில் ஹவுஸ்ஹோல்ட் கூட்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு கான்செப்ட்ஸ், ஒன்று சிங்கிங், இன்னொன்று ஃப்ளோட்டிங். ரொம்ப சிம்பிள் சில்ட்ரன், இதில் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். சில ஆப்ஜெக்ட்ஸ் லைக் பிளாஸ்டிக் பால், நீங்கள் ஒரு கப் ஆஃப் வாட்டர் மேலே பிளாஸ்டிக் பால் நீங்கள் போட்டிங்கன்னா அது என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகும். அதே நேரத்தில் ஒரு கரெக்ட் பால், அதாவது ரப்பர் பாலை போட்டிங்கன்னா என்னாகும், அது சிங்க் ஆகிடும். ஸோ இது தான் ஃப்ளோட்டிங் சிங்கிங்னு சொல்கிறோம். ஃப்ளோட்டிங்னா மேலே மிதக்கிறது, சிங்கிங்னா மூழ்கி போகிறது. இந்த மூழ்கி போகிறது எதனால் நடக்குது, ஃப்ளோட் ஆகிறது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வெயிட் கம்மியாக இருக்குது, அதுக்கு டென்சிட்டி கம்மியாக இருக்குதுன்னா அது மிதக்கும். அதே நேரத்தில் வெயிட் அதிகமாக இருக்குது, டென்சிட்டி அதிகமாக இருக்குது, திக்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து மூழ்கும். சைஸை பொறுத்து சிங்கிங்கோ ஃப்ளோட்டிங்கோ டிசைட் ஆக முடியாது. அப்படி நம்ம பார்த்தோன்னா பெரிய பிளாஸ்டிக் பாலை நீங்கள் போட்டிங்கன்னா அது மிதக்க தான் செய்யும். அதே சமயம் ஒரு குட்டி காயினை போட்டால் அது என்னதான் ஆகும், சிங்க் ஆகும். ஸோ இது வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கே தவிர அந்த ஆப்ஜெக்டோட சைஸை பொறுத்து நிச்சயமாக இல்லை. இப்போ இங்கே ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளோட்டிங்க்கும் சிங்கிங்க்கும். ஸோ இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த ஆப்ஜெக்ட் தண்ணியில் ஃப்ளோட் ஆகுது, எந்தெந்த ஆப்ஜெக்ட் தண்ணியில் சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபிஷ்ஷை அதோட அப்ட்ரஸ் இந்த பாடியை கண்ட்ரோல் பண்ணிக்கும், அதனால தான் அதால் ஃப்ளோட் பண்ணிக்கவும் முடியும், அதே சமயத்தில் இட் கேன் கோ பினீத் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் அண்ட் ஸ்விம். அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட், லாஸ்ட் கான்செப்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலியபிலிட்டி ஆஃப் சாலிட்ஸ் இன் வாட்டர். சில சப்ஸ்டன்சஸ் தண்ணியில் நீங்கள் போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிரும். நாம் இந்த சப்ஸ்டன்சஸை சால்யூபிள் இன் வாட்டர்னு சொல்லுவோம். சில சப்ஸ்டன்சஸ் நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா டிசால்வ் ஆகவே ஆகாது, இதை நம்ம இன்சால்யூபிள்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ளே நீங்கள் சுகர் போட்டிங்கன்னா குயிக்காக டிசால்வ் ஆயிரும். அதே சமயம் சாண்டோ சாக் பவுடரோ போட்டால் அது நிச்சயமாக டிசால்வ் ஆகாது. ஸோ சுகர் இஸ் சால்யூபிள் இன் வாட்டர், சாண்ட் இஸ் இன்சால்யூபிள் இன் வாட்டர். அண்ட் மிக்சிங், சில ஹெவி லிக்விட்ஸ், டென்சர் லிக்விட்ஸ், இதை நாம் மற்ற லிக்விட்ஸோட மிக்ஸ் பண்ணும்போது லேயர் ஃபார்ம் ஆகும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா, யூ கேன் டேக் ஹாஃப் கப் ஆஃப் ஆயில் அண்ட் ஹாஃப் கப் ஆஃப் வாட்டர் டுகெதர். நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது எது ஹெவியர் ஐட்டமோ அது என்ன ஆகிடும்னா, ஃப்ளோட் ஆக சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும், மற்ற ஐட்டம் வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும், ஹெவியர் லிக்விட் வந்து டெபாசிட் ஆகிடும். இதை நீங்கள் வீட்டில் நார்மலாக நம்ம வாட்டர் அண்ட் ஆயில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சில்ட்ரன் நாம் கிரைன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், ஹவுஸ்ஹோல்ட் கூட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், சிங்கிங் அண்ட் ஃப்ளோட்டிங் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் வாட்டர் பற்றி பார்த்துருக்கோம், சாலியபிலிட்டி ஆஃப் சாலிட்ஸ் இன் வாட்டர் பற்றி பார்த்துருக்கோம், அண்ட் மிக்சிங் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ ஐ கிவ் யூ அன் அசைன்மெண்ட் ரிலவென்ட் டு திஸ் டாபிக், கம்ப்ளீட் தட். வி ஷால் மீட் நெக்ஸ்ட் வீக் சில்ட்ரன், பாய்.